ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தற்போது தொடங்கியுள்ளது. நாம் இருக்கிற இடம் பெரியண்ணா வீடி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 4 வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ளது. பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது வாக்களிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. குறிப்பாக தற்போது சரியாக 7 மணி அளவில் இந்த வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கு. தற்போது பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இந்த நீண்ட வரிசையில் நிற்பதை நீங்க இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க பொறுத்தவரைக்கும் மொத்தம் 77 வேட்பாளர்கள் களத்திற்காங்க. ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்தில் 5 மின்னணு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. 1430 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 286 வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல இங்கு பொறுத்த வரைக்கும் 310 விவிபேட் என சொல்லப்படக்கூடிய கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. தற்போது இங்கு நாம் தமிழர் கட்சியில் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நவநீதன், அதாவது மேனகா நவநீதன், தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்போது இங்கு பெரியண்ணா வீதியில் தற்போது இங்கு வந்துள்ளார். தற்போது நீண்ட இந்த வரிசையில் நின்று தற்போது ஜனநாயக கடமையை தற்போது இங்கு ஆட்சி வருகிறார். அதனுடைய காட்சிகள் தற்போது நீங்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 77 வேட்பாளர்கள் கடத்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 1430 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளது. 286 வாக்குப்பதிவு கட்டுப்பாட்டு கருவிகள் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் பணியை பொறுத்த வரைக்கும் 2200 பணியாளர்கள் இந்த தேர்தல் பணியில் தற்போது இங்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது இங்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் 77 வேட்பாளர்கள் நாம் தமிழகத்தில் சார்பில் போட்டியிடக்கூடிய மேனகா நவநீதன் தன்னுடைய ஜனநாயக கடமை, தன்னுடைய வாக்கை தற்போது செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதனுடைய காட்சிகள் தற்போது நீங்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொறுத்த வரைக்கும் இங்கு மொத்த வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 2,547 வாக்காளர்கள் இங்கு வந்து உள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வாக்குப்பதிவானது சரியாக 7 மணிக்கு தொடங்கியது. இந்த 77 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதன் காரணமாக காலை 5 மணிக்கே இந்த மாதிரி வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த மாதிரி வாக்குப்பதிவினை பொறுத்த வரைக்கும் இங்கு அந்த ஏஜென்ட்கள் முன்னிலையில் தற்போது இந்த மாதிரி வாக்குப்பதிவானது இங்கு நடைபெற்றது. தொடர்ந்து தற்போது சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது தற்போது இங்கு தொடங்கியது. தற்போது இங்கு அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிருக்கூடிய மேனகா நவநீதன் தற்போது இங்கு தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்போது இங்கு இந்த வாக்குச்சாவடிக்கு வந்துள்ள பெரியண்ணா வீதி அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்போது இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இந்த வாக்கை இங்கு பதிவு செய்யுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி பொறுத்த வரைக்கும் மொத்தம் அதாவது ஆண் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் 111,000 ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. அதே போல பெண் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் 110,000 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. 25 மூன்றாம் பாலினத்தில் இருக்காங்க. இங்கு பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கு. மிகுந்த ஆர்வத்துடன் மக்கள் இந்த வாக்களிப்பதற்காக காலை முதலே இங்கு வந்து வந்திருக்காங்க. தற்போது இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிக்க வந்திருக்காங்க. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இங்கு பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் 4 மாவட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அதே போல துணை ராணுவத்தினர் பரட்டமான வாக்குச்சாவடிகளை பொறுத்த வரைக்கும் துணை ராணுவத்தினரும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் 34 பரட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 34 பரட்டமான வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் துணை ராணுவம் அதே போல வெப் கேமரா ஆகியவை வந்து கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல தொடர்ச்சியாக இந்த வெப்கேமரா மூலமாக இந்த பரட்டமான வாக்குச்சாவடியை கண்காணிக்க தேவையான அனைத்து நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒவ்வொரு இந்த பரட்டமான வாக்குச்சாவடி 32 இருந்தது 34 தற்போது இங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பரட்டமான வாக்குச்சாவடியில் கண்காணிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்பட்டு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிருக்கக்கூடிய மேனகா நவநீதன் தன்னுடைய ஜனநாயக கடமையை தற்போது ஆற்றியிருக்கிறார். தற்போது அதனுடைய காட்சிகள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக மேனகா நவநீதன் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக உள்ளார். தற்போது அவர் இந்த தொகுதியில் இந்த வேட்பாளர் பட்டியலில் பெயர் உள்ளது. தற்போது அவர் இங்கு தன்னுடைய வாக்குப்பதிவினை செலுத்தியுள்ளார். தற்போது வெளிவரக்கூடிய காட்சிகள் நம்மால் வந்து இங்கே பார்க்க முடிகிறது. அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்த தொகுதி போட்டியிடக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் அதாவது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய இவிகேஎஸ் இளங்கோவன் சரியாக 9 மணிக்கு கச்சேரி வீதி மாநகராட்சி துவக்கப் பள்ளியில் வாக்களிக்க உள்ளார். அதே போல அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தென்னரசு கருங்கல்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சரியாக 9:15 வாக்களிக்க உள்ளார். அதே போல தேமுதிக வேட்பாளரும் சரியாக 7 மணிக்கு வாக்களிக்க உள்ளார். இந்த சூழலில் தற்போது நாம் தமிழருடைய வேட்பாளர் மேனகா நவநீதன் தன்னுடைய வாக்கினை செலுத்திவிட்டு வெளியே வரக்கூடிய காட்சிகளை நாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த இங்கே பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது இங்கு வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழல்
சூழ்நிலையில் தற்போது மேனகா நான் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை தற்போது இங்கு ஆற்றி தற்போது வெளியே வரக்கூடிய காட்சிகளை நம்மால் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் இங்கிரு தேர்தலில் போட்டக்கூடிய வேட்பாளர் முக்கிய வேட்பாளர்கூடிய இவி கே சிலங்கவும் அதே போல் தென்னரசு ஆகியோர் வந்து தற்போது இங்கு வாக்களிக்க இருக்காங்க. இந்த தேர்தல் ஆணைய சார்பில் முழுமையான ஏற்பாடுகள் இங்கு வந்து செய்யப்பட்டுள்ளது. அதே போல் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களிப்பதற்காக தற்போது இங்கு நீண்ட வரிசையில் தற்போது இங்கு வந்து காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. அதே போல் பெண்கள் நம்ம இருக்காங்க. அம்மா வணக்கம், தற்போது வாக்களிக்க வந்திருக்கீங்க, எப்படி ஏற்பாடுலாம் எப்படி இருக்குங்க? நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. அச்சமின்றி வாக்களிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக, எந்த பயமும் இல்லை. இது ஆக்சுவலாக நான் படித்த ஸ்கூலுங்கிறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் பல மெமரிஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. இட்ஸ் நைஸ், நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.